அதனுக்கும் உங்கள் சங்கத்துக்கும் என்ன பண்ணுறது? அவர் ஒரு வேளாளர், எங்கள் இனத்தை சார்ந்தவர். அவர் நாள் மார்க்கமாக காணவில்லை. அவருடைய குடும்பத்தாரினர் இனத்தவர் என்ற முறையில் எங்களிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். எங்கள் இன உணர்வுக்காகவும் நாங்கள் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்காக இதுகாலம் பொறுத்திருந்த பிறகும் இன்னும் அவரை கண்டுபிடிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் இதை வலியுறுத்தி அவரை விரைவில் கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தர ஆமாம் இல்லை, அவர்கள் குடும்பத்திலிருந்து அவர்களுடைய குடும்பத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திலே ஆட்கொணர்வு மனு அளித்திருந்தார்கள். அந்த ஆட்கொணர்வு மனுவின் மேலே உயர்நீதிமன்றம் போலீஸாருக்கு அவரை விரைவில் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்ட பிறகும் பல்வேறு வாய்தாக்களுக்கு பிறகும் போலீஸாரால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நமது அம்மா அவர்கள் மனது வைத்தால் போலீஸ் துறையை முடுக்கிவிட்டு அவரை விரைவில் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்திற்காகவே நாங்கள் எங்கள் சமுதாயத்திலிருந்து இப்பொழுது முன் வந்திருக்கிறோம். இதில் எவருடைய தூண்டுதலும் கிடையாது. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு காவல்துறை அவர்கள் இயல்பிலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மேலும் முடுக்கிவிட வேண்டும் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மனது வைத்தால் விரைவாக நடக்கும் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு கொடுப்பதற்காக மனு தயாரித்து கொண்டு வந்து அவர்களை சந்திப்பதற்கும் நேரம் கேட்டிருக்கின்றோம். பச்சைமுத்து அவர்களை விசாரணை செய்வதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய நான் சொல்கிறேன், எங்களுக்கு தெரிந்தது அவர் பச்சைமுத்து அவர்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்காக வேலை செய்தவர். அதில் மாணவர் சேர்க்கைக்காக அவர் ஏஜெண்டாக இருந்து வேலை செய்தவர். திடீரென்று அவரை காணவில்லை. அவர் காணாமல் போகும்போது இவ்வளவு பணத்தை நான் ஒப்படைத்துவிட்டு சென்றதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த பணத்தை தற்பொழுது திரு பச்சைமுத்து அவர்கள் கோர்ட்டிலே கட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார் என்று சொல்லும் பொழுது மதன் வசூலித்த பணத்தை இவர் கட்டுகிறார் என்றால் அதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கலாம். தெரியாது, நாங்கள் அதை குற்றம் சாட்டவில்லை. அவர் மதன் நேரிலே வந்து சார் நான் சொல்றேன்ல, மதன் நேரிலே வந்து சொன்னால் தானே அதை பற்றி தெரியும். அவரை கொண்டு வாருங்கள், அதுதானே எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் எந்த தனிநபர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்வதற்கு வரவில்லை. அதே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு இடத்துல வேலை பார்த்தால் சம்பந்தப்பட்டவருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. ஒரு நிறுவனத்திலே வேலை பார்த்த இடத்திலே அவர் முன்னாளாக இருக்கலாம், இந்நாளாக இருக்கலாம், நான் அதுக்குள்ளே போகல. ஏன்னா இப்போ இந்த அவர் காணாமல் போனதுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியில் செயல்படலை, அல்லது இப்போ அவருக்கு எங்களுக்கு தொடர்பில்லைன்னா பல அறிக்கைகள் வந்திருக்கு. நாங்கள் அது உள்ள அது எந்த அளவுக்கு உண்மை, அதில் எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குது என்பதை இரண்டு பேரையும் வைத்து கேட்டால் தான் அது தெரியும். இதில் ஒரு சார்பாக பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி மனசில் தோணுதோ அதே அளவுதான் எங்களுக்கு இருக்கு. சார் யாரையும் தூண்டி விட்டெல்லாம் கிடையாது. சார் எந்த சார் அவர் வந்து யாருக்காக வேலை செய்தாரோ, யாரிடம் வேலை செய்தாரோ, அவருக்கும் அவர் காணவில்லை என்றால் அவருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கை பற்றியே பேசவே இல்லை. நீதிமன்றம் எப்படி செய்கிறதோ அதற்கு நாங்களும் கட்டுப்படுவோம். உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தொலைஞ்சு போய் 4 மாசம் ஆச்சு, நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க?
நாங்கள் யார் மேலேயும் சந்தேகப்படவில்லை. ஆனால் விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இதை எங்களை விட எங்களுக்கு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பேசிக் மட்டும் தான் தெரியுது தவிர அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், யார் மேலே சந்தேகம், இந்த மாதிரி என்ன எங்களுக்கு வரவில்லை. அதே காவல்துறை தான் அந்த பல கோணங்களில் சிந்திக்க வேண்டும். அதாவது ஒரு அதாவது சாதாரண நிலையிலிருந்து ஒருவேளை சிபிசிஐ அடிக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குமானால் அப்படியும் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள். ஒரு கோரிக்கை. நாங்கள் யாரும் மீது குற்றச்சாட்டவில்லை. காவல்துறை பொதுவான விசாரணையில் கொஞ்சம் வேகம் காட்டவில்லை என்றால் அடுத்த கட்டத்திலே கொஞ்சம் செல்லுங்கள் என்று அரசிடம் கோரிக்கை வைப்பது எல்லாருக்கும் இயல்பு தானே. இது வந்து காவல்துறை தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நாங்கள் சொல்வது அது ஒரு வழக்கிற்கு குந்தகமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஆகவே இதில் அரசு காவல்துறை அவர்கள் எடுக்கின்ற முடிவைத்தான்